சிஎம் சார், அந்த மினிஸ்டர் பேச்சை நம்பாதீங்க. புலம்பி தள்ளும் மாஜி மத்திய அமைச்சர், மாப்பிள்ள அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்னோடது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆகிவிட்டது தமிழகத்தில் அதிமுக நிலைமை. ஆக்சுவலாக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருப்பது அக்கட்சி தான், அது எண்ணிக்கை அடிப்படையில். ஆனால் வெறும் 4 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு ஆளும் கட்சியான திமுகவுக்கு எதிராக முஷ்டி முறுக்கி கொண்டு நிற்கிறது பாஜக. திமுக அரசின் எந்த ஒரு ஆக்ஷனுக்குமே முதலில் ரியாக்ட் பண்ணுவது பாஜக தான். என்னது, தமிழ்நாட்டில் மின்கட்டணத்தை அதிகப்படுத்த போறாங்களா என்று சோம்பல் முறித்து அதிமுக கேட்பதற்குள் பாஜக தலைவர் அண்ணாமலையோ, தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசுனீங்க, இப்ப என்னென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என்று ஆளும் அரசை வடை சட்டியில் போட்டு வறுக்க துவங்கி விடுகிறார். இதற்கு தாறுமாறு கடுப்பாகும் திமுகவினரோ பதிலுக்கு மத்திய பாஜக அரசின் தவறுகளை தோல்விகளை வரிசையாக பட்டியலிட்டு சும்மா வச்சு விளாசி தள்ளுகிறார்கள். இந்த 2 கட்சிகளுக்கும் இடையில் யுத்தமழை பெய்து போயும் நிலையில்தான் அதிமுக வாரி சுருட்டி கொண்டு எடுக்கிறது திமுகவுக்கு எதிராக. இதனால்தான் எப்படி இருந்த அதிமுக இப்படி ஆகிடுச்சே என்று விமர்சனங்கள் வந்து விழுந்தன விமர்சகர்களிடம் இருந்து. இப்போது நிலைமை ஓரளவு மேம்பட்டுள்ளது. அதாவது, எடப்பாடியார் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின் பழைய வேகத்தை நோக்கி கட்சி பயணப்பட துவங்கியுள்ளது என்கிறார்கள். ஆக விரைவில் அதிமுக பழைய கெத்தை எட்டி பிடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் அதற்குள்ளாக தமிழக பாஜகவோ 16 அடி 32 அடி என்று பாய்ந்து கொண்டிருக்கிறது அரசியலில். அந்த வகையில் முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி எம்பியுமான பொன் ராதாகிருஷ்ணன் தடாலடி ஸ்டேட்மெண்ட் ஒன்றை விடுத்துள்ளார். அதில் கடந்த 2013 தொடங்கி 2019 வரை நடந்த கன்னியாகுமரி திருவனந்தபுரம் 4 வழி சாலை பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சரான மனோ தங்கராஜ் இதில் விவாதத்தை துவக்கியுள்ளார். இத்திட்டத்தில் துவக்கம் முதல் இறுதி வரை தவறுகள் நடந்துள்ளன என்று கூறியுள்ளார். அது சுத்தப்பொய். 100% படித்த குமரி மாவட்ட மக்களின் எதிர்காலத்தில் அக்கறை இருந்தால் அமைச்சர் மனோ தங்கராஜை நம்பாமல் முதல்வர் இத்திட்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதேபோல் சென்னை தூத்துக்குடி கடற்கரை சாலை திட்டம் குமரி மாவட்டத்துக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று ஆந்திவேயில் ஒரு பாராட்டையும் தட்டியுள்ளார்.